மத்திய பிரதேசத்திலே கடல் கோளை பற்றிய ஒரு கதை, நாட்டுப்புற கதை. சலவை தொழிலாளி ஒருவன் ஒரு மீனுக்கு உணவளித்தான். அதற்கு நன்றி காட்டும் விதமாக அந்த மீன் பெரு வெள்ளம் ஏற்பட இருக்கிறது, பேரழிவு நேர இருக்கிறது என்று அந்த மீன் அந்த சலவை தொழிலாளியத்திலே சொன்னதாம். இதனால் பெரியதொரு பெட்டி செய்து அவனும் அவன் வளர்த்த கோழியும் அவன் தங்கையும் உள்ளே ஒளிந்து கொண்டார்கள். வெள்ளம் ஓய்ந்த பின்பு உள்ள நிலையை நேரில் ஆய்வு செய்ய வந்த ராமபிரானினுடைய தூதுவர்கள் மூடிய பெட்டிக்குள்ளிருந்து கோழி கூவுகிற சத்தத்தை கேட்டார்கள். அந்த பெட்டியை ராமனிடத்திலே எடுத்து சென்றார்கள். உள்ளிருந்த சலவை தொழிலாளி இடத்திலே ராமன் விசாரணை நடத்தினார். வடக்கு கிழக்கு மேற்கு திசை நோக்கி சத்தியம் செய்யும் போது பெட்டிக்குள் தன்னுடன் இருந்தவள் சகோதரி என்று அந்த சலவை தொழிலாளி சொன்னான். தெற்கு திசை நோக்கி சத்தியம் செய்யும்போது அவள் என் மனைவி என்று அவனே சொன்னான். மீன் விடுத்த எச்சரிக்கை பற்றி அவன் ராமனிடம் சொல்லிவிடவே ராமன் மீனின் நாக்கை துண்டித்தான். அன்று முதல் இன்று வரை மீன்களுக்கு நாக்கில்லாமல் போயிற்று. உலகிலே மக்கள் தொகை பெருக்குமாறு ராமன் அந்த சலவை தொழிலாளி இடத்திலே கேட்டுக்கொண்டான். இதனால் அவன் சகோதரியை மணந்து கொண்டான். இவர்களுக்கு 7 பெண் 7 ஆண் பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். முதலில் பிறந்த குழந்தைக்கு ராமன் குதிரையை பரிசளித்தான். குதிரை ஏற்றம் தெரியாத காரணத்தால் அவன் காட்டுக்குள் மரம் வெட்டச் சென்றான். இன்றும் அவனுடைய பரம்பரை காட்டிலே மரம் வெட்டிகளாகவே வாழ்கிறார்கள் என்ற ஒரு கதை, கடல்கோள் பற்றிய கதை மத்திய பிரதேசத்திலே பேசப்படுகிறது. அதை போலவே மத்திய பிரதேசத்தினுடைய பகுதியாக இருக்கிற ராய்ப்பூர் அங்கே ஒரு பழங்கதை, நாட்டுப்புற கதை இருக்கிறது. முதல் மனிதனுக்கும் முதல் பெண்ணுக்கும் ஒரு பையனும் பெண்ணும் பிறந்தார்கள். கடவுளுக்கு கோபமூட்டிய ஒரு ஓநாயை கொல்ல அவர் பெரு வெள்ளத்தை ஏவி விட்டார். வெள்ளம் வருவதறிந்து அந்த தம்பதியர் உள்ளுக்குள் பொந்து உள்ள மரம் ஒன்றிற்குள் சென்று வெள்ளம் வடியும் வரை தங்கக்கூடிய உணவோடு தங்கள் பிள்ளைகளையும் போட்டு அந்த மரத்திலே அடைத்தார்கள். வெள்ளம் வந்தது. உலகில் உள்ள அனைத்தும் மூழ்கின. 12 ஆண்டுகள் கடந்தது. கடவுள் 2 பறவைகளை படைத்து அந்த ஓநாய் அழிந்து விட்டதா என்று அறிந்து வர அனுப்பி வைத்தார். மிதக்கும் மரம் ஒன்றை தவிர அந்த பறவைகளுக்கு வேறெதுவும் கண்ணில் படவில்லை. அதன் மீது வந்து அமர்ந்து அந்த பறவைகள் இருந்தபோது மர பொந்துக்குள் அடைபட்ட குழந்தைகள் பேசிக்கொள்வது கேட்டது. உள்ளே 3 நாட்களுக்கு மட்டுமே உணவு இருப்பதாக அந்த குழந்தைகள் பேசிக்கொண்டன. இதை அந்த பறவைகள் கடவுளிடம் சென்று தெரிவித்தார்கள். கடவுள் வெள்ளத்தை வடியச் செய்தார். மர பொந்துக்குள் அடைபட்டிருந்த குழந்தைகளை மீட்டார். அவர்கள் கதையை கேட்டார். காலப்போக்கில் அந்த குழந்தைகள் திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு சாதியின் பெயரை கடவுள் சூட்டினார். இப்படியாகத்தான் சாதிகள் பிறந்தன. எல்லா மக்களும் அந்த இருவரிடத்திலே இருந்துதான் தோன்றினார்கள் என்ற ஒரு நாட்டுப்புற கதை மத்திய பிரதேசத்தினுடைய ராய்ப்பூர் பகுதிகளிலே வழங்குகிறது.